இந்திய எல்லையை பாதுகாக்க பணியிலும் வெயிலிலும் இரவு பகலாக பணியாற்றி வரும் நமது ராணுவ வீரர்களே நாட்டின் பெருமைக்குரியவர்கள் என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் லடாக்கை ஒட்டிய இந்திய சீன எல்லை பாதுகாப்பை ஆய்வு செய்வதற்காக இன்று காலை லே சென்றடைந்த பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் லடாக் துணைநிலை ஆளுநர் ஆர் கே மாத்தூர் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் ராணுவ தளபதி நரவானே வட பிராந்திய தளபதி மற்றும் விமானப்படை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது எல்லைப்புற பாதுகாப்பு நிலவரம் குறித்தும் இந்திய படைகளின் ஆயத்த நிலை குறித்தும் விமானப்படை அதிகாரிகள் அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர் பின்னர் பேங்காங் ஏரி பகுதியில் உள்ள லூகுங் என்னும் இடத்தில் உள்ள எல்லைப்புற சோதனை சாவடிக்குச் சென்ற ராஜ்நாத் சிங் அங்கு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் இந்திய நிலப்பரப்பின் ஒரு அங்குலத்தை கூட எந்த சக்தியாலும் ஆக்கிரமிக்க முடியாது என்றார் எல்லை பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதே இப்பிரச்சனைக்கு சரியானதாக அமையும் என்றும் அவர் கூறினார் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்